குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். என்ன பாத்திரம்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி ஆக்சுவலி லன்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா சாதம். ஸோ இதோட ரீல் வந்து உங்களுக்கு வந்துடும். டூ டேஸ் முன்னாடி ஜாஸ்மின் ரைஸ் வந்து குக் பண்ணியிருந்தேன். அதில் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, ஒரு கப் அளவுக்கு குக்கான ரைஸ் இருந்துச்சா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அமேசிங்காக டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. சில்லி ஆயில் இருந்துச்சா என்கிட்ட, சில்லி ஆயில் வச்சு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலான்னு. எப்போ என்ன டேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? இந்த பேனில் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரீல் நான் வந்து எடுத்திருந்தேன். பட் நான் எப்படி பண்ணேன்னா, சில்லி ஆயில் போட்டுட்டு கொஞ்சூண்டு சிக்கன் இருந்துச்சு, அதை வந்து சால்ட் பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணி அதையும் போட்டுட்டு கேப்சிகம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு லேஸாக வதக்கிட்டு ரைஸையும் போட்டு நல்லா கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். சால்ட் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை நல்லா இப்படி ஃப்ளாட் பண்ணிவிட்டு ரெண்டு குழி மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி மூடி போட்டு அந்த எக்கு குக் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் சில்லி ஆயில், கொஞ்சம் வறுத்த எள்ளு போட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்குனேங்க. அது அந்த அடியில் உள்ள ரைஸ் வந்து அவ்வளவு கிறிஸ்பியாட்டு செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ரீல் எடுத்திருக்கேன் நான், அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன் சே அழகாக வ்ளாகில் காணிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அது நான் ரீல் போடுறேன், அதை பாருங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து புதினா ரைஸ் தான் சொன்ன மாதிரி. ஸோ நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே கொஞ்சம் பிஸி, அதனால் வீடியோ எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்னி டேயாக தான் இருக்குது. இன்றைக்கி மழை இல்லை காலையிலேருந்தே, அதனால் கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்குமே பண்ணோம் மழை இல்லாததுனால. ஓகே, ஸோ வாங்க டே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 1 ஹவரில் குழந்தைங்களை பிக் பண்ணதுக்கு போயிடுவோம். ஆன் த வேல இருக்கும் பிள்ளையில கூப்பிடுறதுக்கு. அண்ட் நம்மளோட காதல் ரோஜாவேங்கிற கிளாசிக் பாட்டு ஓடிட்டுருக்கு. நான் ஆஃப் பண்ணிடுறேன், இல்லாட்டி எனக்கு காப்பிரைட் வந்துடும். ஸோ இந்த பர்டிகுலர் டைம் தான் வந்து எங்களுக்கான மீட்டிங். மகா சொல்கிறது மாதிரி மகா தான் இப்போ அடிக்கடி மீ டைமை யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நானும் சதீஷும் அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு லஞ்சுக்கு அப்புறம் அப்படி எதையாவது ஒரு பாட்டையோ எதையாவது போட்டு சில சமயம் ஏர்லியாக கிளம்பிடுவோம். கொரியர் அனுப்புகிற வேலை இருக்குமா, அப்போ கிளம்பிடுவோம். இந்த டைமில் தான் நான் சதீஷ்கிட்ட கேட்பேன், என்ன க்வெஸ்சன் கேட்பேன், டே நைட் டின்னருக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஸோ இந்த டைமில் தான் டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். இன்றைக்கி நான் வந்து கிரேவிங் எனக்கு இருக்கிறது வந்து கொரியன். ஸோ கொரியாவிலேருந்து நான் அந்த பிளாக் பீன் ஜுன்சாங் அப்படிங்கிற பிளாக் பீன் பேஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணி சதீஷ் அண்ட் பசங்களோட ஃபேவரெட், நாங்கள் கொரியாவில் ஒரு ஃபுட் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது இதுதான், ஜஜா மீன் அப்படின்னு. ஸோ அந்த நூடுல் டிஷ் தான் நான் வந்து பண்ண போகிறேன். அது நூடுல்ஸ் கூடயும் சாப்பிட்லாம், அது ஒரு சாஸ் மாதிரி, பிளாக் பீன் சாஸ் மாதிரி. ஸோ அது நூடுல்ஸ் கூடயும் நல்லாயிருக்கும், ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு தான் அதோட ரெசிபி வந்து ரெஃபர் பண்ணணும். இப்போ வந்து பசங்களை வந்து பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நாங்கள் வாட்டர் மெலன் கட் பண்ணி தரோம். ஃபஸ்ட்டு பாதி மட்டும் வெட்டு, அதுக்கப்புறம் அம்மா என்னடா என்ன அதுக்கப்புறம்
வச்சா ஐயோ அதுக்கு அந்த சைடு கீழே போட்டு ஷிட் கிழிஞ்சு போச்சு போ துரவ போடணும் ஆஹா வேண்டாம் நல்லா தான் இருக்கு நான் போட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டா ஒரு ஸ்லைஸ் விட்டேன் அதுக்கு நான் வேண்டாம் இவ்வளோ இருக்குல்ல இல்லை வெட்டினா இது போட வைக்க சேருங்களா இல்லை இது போட முடியாது ஆக்சுவலி இதுக்கு பெரிய சைஸ் ஒன்று உண்டு நினைச்சேன் மறந்துட்டேன் ஸோ ஆக்சுவலி இதுக்கு ஒரு சிலிகான் லிட்டு நான் வச்சிருந்தேன் அது வந்து இதுக்கு சின்னதாகி போச்சு நான் இழுத்து போட்டேன் பிஞ்சிருச்சு இந்த சின்ன ஸ்ட்ரிப்பு போச்சு வருதா புடி ஒரு சைடு புடியல பிடிக்கவா ஒரு சைடு அது நிற்க மாட்டேங்குது நிற்காது மஹியோட ஃபேவரட் வாட்டர் மாதிரி எத்தனை பால் பால்குவாங்க ரெண்டு நல்லா இல்ல சவுக்குன்னு இருக்குல்ல இன்னும் சம்மர் ஸ்டார்ட் ஆகல யாரும் சம்மர் முடிஞ்சிருச்சுல அந்த கிறிஸ்பினஸ் வந்து இந்த வாட்டர் மெலன்ல மிஸ் ஆயிருக்கு ஸோ வர வர்ற வழியிலேயே வந்து குயிக்கான ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் இது எப்படின்னா 5 மினிட் ஷாப்பிங் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்தது பாஸ்மதி ரைஸ் தீந்துடுச்சு ஆக்சுவலி போனது வந்து இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ண போகிறேன் ஸ்பெகதி ஸோ அதனால் போனேன் இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் ரெண்டு பேக்கெட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மகாவுக்கு வந்து திருப்பி ப்ரௌனிஸ் வந்து பண்ணணும் அதனால் மைதா இல்லையா அதனால் மைதா அதுக்கப்புறம் எனக்கு இதை பார்த்தோன்னா கிரேவிங் வந்துடுச்சு பால்கோவா இது நம்மளோட ப்ரௌனிஸ்க்கு தேவையான பட்டர் அண்ட் டெய்ரி மில்க் சாக்லேட் என்னோட ஃபஜ்ஜி ப்ரௌனி தான் பண்ண போகிறேன் ரெடி ஆகிட்டியா நீ அண்ணா இருக்கு வாட்டர் மெலன் எடுத்துக்கோ குட் மகி நல்லா இருக்கா வந்துட்ட மறுபடியும் ஐயோ சோ உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு சொல்யூஷன் தெரியும்னா எங்களுக்கு சொல்லுங்க ஆக்சுவலி இது லெமன் ட்ரீ லெமன் பிளான்ட் இதுல வந்து ஒரு குட்டி ஒரு பூச்சி அது வந்து இலைய ஃபுல்லா சாப்பிடுது பாத்துக்கோங்க இங்க இருக்கு நான் இருக்கு பாருங்க சாப்பிடுது வந்து பிச்சு பிச்சு போட்டுட்டே இருக்கும் குட்டி குட்டி பக் இருந்து அவ்வளோ இலையுமே சாப்பிடுது ஸோ நான் வந்து வேப்ப எண்ணெயை வந்து தண்ணியில் கலந்தடிக்கிறோம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தெரியும்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக அந்த சிட்ரஸில் தான் வருது ஏன்னா இது லெமன் பிளான்ட்டாக இதுலேயும் இருக்குது வெளியே நாங்கள் அந்த சாத்துக்குடி பிளான்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது டே அதை எடுத்தோமா அதை அடிச்சு அதுக்கு ஆமாம் அதை அடிச்சிரு மெயினாக ஆமாம் பாச்சா மருந்து அடித்தா பிளான்ட்டே செத்துரும் லிவிங்ல அதனால ஆக்சுவலி நாங்கள் இன்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிமிஷம் அந்த சைடு ஓடி வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டின்னருக்கு வந்து டைம் ஆயாச்சு குட்டீஸ் வந்து டியூஷன் போயாச்சு ஸோ நான் இப்போ டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு வந்தேன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன்ல இன்றைக்கி எனக்கு கொரியன் வந்து கிரேவிங் இருக்குது அப்படின்னு ஸோ மிந்தியெல்லாம் நான் ஒரு குக் புக் ஃப்ரீக்கு அப்படின்னு சொல்லலாம் குக் புக்கு ஃப்ரீக்குன்னு சொல்லுவாங்களா குக் புக் கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா வந்து எனக்கு குக் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெரைட்டியாக குக் பண்ண பிடிக்கும் மிந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட ரெஃபரன்ஸே பார்த்திங்கன்னா குக் புக் தான் நான் வந்து குக் புக்கை பார்த்து பார்த்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து சமைப்பேன் அப்படி கற்றுக்கிட்டது தான் இந்த இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸ் எல்லாம் என்கிட்ட வந்து அவ்வளோ
என்னோட ஃபேவரட் ஆத்தர்ஸோட குக் புக்கும் இருக்குது. நிறைய அந்த ப்ராப்பரான அந்த நாட்டோட குக் புக் அந்த ஆத்தர் எழுதியிருப்பாங்கள்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸு, அதுக்கப்புறம் இட்டாலியன் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ஆத்தர்ஸ் வைன் மேக்கிங், சாக்லேட்டுக்கு, சாக்லேட் மேக்கிங்க்கு, அந்த மாதிரி என்கிட்ட ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக குக் புக்ஸ் இருக்கும். முந்தியெல்லாம் சமைப்பேன், ஆனால் இப்போ தான் எனக்கு டைம் பெருசாக இதை பார்த்து ரெஃபர் பண்ணி சமைக்கிறதுக்கு டைம் இல்லையா, அதனால் பண்ணாமல் இருந்தேன். பட் இப்போ கொஞ்ச நாளாட்டு வந்து குக் புக் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணேன். நான் இன்ஃபேக்ட் அந்த தாய் ஃபுட் ஒன்று செஞ்சுருந்தேன்ல, அது வந்து இந்த குக் புக்கில் இருந்து தான், தாய் அண்ட் சைனீஸ் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் செஞ்சேன். இன்றைக்கி வந்து நான் கொரியன் பண்ணலான் இருக்கேன், அதனால் என்கிட்ட கொரியன் புக் வந்து அவ்வளோவா இல்லை. இப்போ கூட நான் யோசிக்கிறேன், கொரியா போயிட்டு வந்துட்டு நம்ம கொரியன் புக் எதுவுமே வாங்கலையே அப்படின்னு. ஸோ ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு கொரியன் புக் இருக்குது, அது இது த குக் கொரியன் அப்படிங்கிறது. இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு குக் புக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காமிக் புக் ஸ்டைலில் இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், இவரு நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ரெசிபீஸும் இருக்கும், இந்த மாதிரி காமிக் புக் மாதிரி எழுதியும் இருக்கும். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கொரியாவை, கொரியன் குசின் பற்றி எல்லாமே இதில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் ஆக்சுவலி ஜஜாமீன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் கிடைக்கும், பட் ஸ்டில் எனக்கு வந்து குக் புக்ஸை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இது வந்து ஆல்ரெடி புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இதை வந்து சமைக்கணும் அப்படின்னு. அதில் அந்த ரெசிபி ஃபுல்லாமே இந்த காமிக் புக்கு ஃபோட்டோ ஸ்டைலில் இருக்குது பாருங்கள், எல்லாமே காமிக் பிக்சர்ஸ் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த புக்கு. இன்றைக்கி நான் பண்ண போகிறதும் அந்த ரெசிபி தான், ஜஜாமீன். யூஸ்வலாக ஜஜாமீன் வந்து ஒரு பிளாக் பீன் சாஸ் வச்சு பண்ணுவாங்க, பிளாக் சாஸ் வச்சு போர்க் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி சிக்கன் வச்சு பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இது வந்து கொரியாவில் நாங்கள் ஒரு ஃபுட்டை ரிப்பீட்டடாக ஒரு 4-5 தடவை சாப்பிட்டோம் அப்படின்னா அது அதை ஜஜாமீன் தான். ஜஜாமீன் குழந்தைங்களுக்கும் சரி, சத்தீஷுக்கும் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக அந்த ரெசிபி வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதை பார்க்கும்போது எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு டிஷ்ஷு வந்து நம்ம பார்க்கும்போது, இப்போ சப்போஸ் நான் உங்களுக்கு இதை இப்போ செஞ்சு காணிக்கிறேன், உங்களுக்கு அது பார்த்தா ஒரு பிளாக் கலர் திக்கான ஒரு க்ளூவியான ஒரு சாஸ் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம், அதுதான் ஜஜாமீன் சாஸ். அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னது இது இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். எனக்குமே இந்த வீடியோஸ் வந்து மாங்கி அவங்கெல்லாம் செய்கிறத பார்க்கும்போது இது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அது நல்லா இருக்காது அப்படின்னு கூட எனக்கு மனசில் இருந்துச்சு. ஒன்ஸ் அந்த டிஷ்ஷை வந்து நான் அங்கே போய் ட்ரை பண்ணதுக்கப்புறம்தான், ஐயோ என்ன டேஸ்ட்டாக இருக்குது இது, இதை போய் நம்ம நல்லா இருக்குமான்னு யோசித்தோமே அப்படின்னு தோணுச்சு. அதனால் எப்போவுமே வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை பார்த்த உடனே இது எப்படி இருக்கும், நமக்கெல்லாம் இது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதிங்க. பிகாஸ் அங்கே உள்ள ஃபேமஸான ஃபுட்டு கண்டிப்பாக நம்மளோட நமக்கும் பிடிக்கும் அது. அதனால ட்ரை பண்ணாமல் நம்ம எதையுமே வந்து பிடிக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது நான் வந்து கொரியாவில் போய் லேர்ன் பண்ண ஒரு விஷயம். பிகாஸ் நிறைய டிஷ்ஷஸ் வந்து எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு நினச்சதெல்லாம் அங்கே ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஜஜாமீன் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து நார்மல் குக்கிங்னாலும் சரி, நம்ம இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலாக ஏதாவது பண்ணுறோனாலும் இன்க்ரீடியன்ட்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இதுதான் அதோட அந்த பிளாக் பீன் பேஸ்ட். இது உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சுஞ்சாங் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கும். நல்ல பிளாக் கலரில் ஃபெர்மெண்டட் பிளாக் பீன் பேஸ்ட், இல்லாட்டி சைனீஸ் பிளாக் பீன் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லது, அதுவும் சின்ன பசங்களுக்கு, ஏன்னா இதில் நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் அந்த ஃபெர்மெண்டட் இது இருக்குது, அதனால் ரொம்ப நல்லது. ஸோ இதில் 1/4 கப் உங்களுக்கு தேவை, நான் அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா இதை ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து இதுக்கு மெயின் இன்னொரு இன்க்ரீடியன்ட் வெங்காயம். யூஸ்வலாக வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க, நான் நம்மளோட இந்த வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன், 2 இந்த மீடியம் சைஸ் வெங்காயம். அதே மாதிரி கேபேஜும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணணும். இது வந்து நீங்கள் எதுவுமே ஃபைன் ஷாப்பிங் கிடையாது, எக்ஸப்ட் இஞ்சி பூண்டை தவிர மற்றது எல்லாமே நீங்கள் பெருசாக கட் பண்ணணும். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும், 1/4 கப் எண்ணெய் வச்சுருக்கேன், நியூட்ரல் ஆயில் தான். சால்ட் பெப்பர் சுகர் 1 டீஸ்பூன்,
அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லிட்டர் சிக்கன் ஸ்டாக் வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இது நம்ம பூலியான் கிடைக்கும்ல, அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 லிட்டருக்கு. ஒரு பொட்டேட்டோ தோல் உரித்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஜுக்கீனி ஆட் பண்ணுவாங்க, நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். 1 பீஸ் ஜிஞ்சர், 1 10 பல் பூண்டு கட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் 1 எண்டனம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ரஃப்பாட்டு கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சிக்கன் ஒரு 300-400 கிராம் அளவுக்கு சிக்கன் வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். சோய் சாஸும், இது வந்து டோஸ்டட் செசமி ஆயில், இது வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். செசமி ஆயில்னோட நம்மளோட நல்லெண்ணெய் நினைப்பீங்க, பட் இந்த டோஸ்டட் செசமி ஆயில் யூனிக்காக சைனீஸ் டிஷ்ஷஸ், ஏஷியன் டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு டோஸ்டியான நட்டி ஃப்ளேவர் இருக்கும். ஓகே, அது வந்து லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். ஜஜாமீன் பண்ணுறதுக்கு ஜஜாமீன் நூடுல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம ஊரில் கிடைக்காது, அதனால அது யூஸ்வலாக வந்து இந்த ஃப்ரெஷ் நூடுல்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் அந்த மாதிரி கிடைக்கும். நான் அதுக்கு பதில் ரெகுலர் ஸ்பெகதி யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ், இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த பிளாக் பீன் இதை வந்து நீங்கள் சாட்டே பண்ணி வைக்கணும். ஸோ நான் அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம அதை வந்து 2-3 மினிட்ஸ் வந்து அது வந்து நல்லா டோஸ்ட் ஆகி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் அதை வதக்கணும். பிகாஸ் அந்த பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபங்கி ஸ்மெல் இருக்கும், அது போகிறதுக்கும் இன்னும் ஃப்ளேவரை வந்து டீப்பன் கேரமலைஸ் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டர் ஃப்ரை பண்ணி நம்ம இதை ஓரத்தில் அப்படியே வச்சிடலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆகட்டும். ஸோ நம்மளோட ஆயிலில் நம்மளோட 1/4 கப் பிளாக் பீன், சைனீஸ் பிளாக் பீன் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து வியர்டாக இருக்கும், பட் இது அங்கே வந்து கொரியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர பாப்புலரான ஒரு ரெசிபி. ஜஜாமீன் இதுக்குன்னே வந்து போவாங்க, அதுக்குன்னே தனி ஷாப்பெல்லாம் உண்டு, தனி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே உண்டு. அவ்வளோ கூட்டமாக இருக்கும், அதுலேயும் சர்ட்டன் ரெஸ்டாரண்ட்டில் சீ ஃபுட் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் ஜஜாமீன் வந்து போர்க் வச்சு பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி வந்து சிக்கன் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் இதை குக் பண்ண போகிறேன். குக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காண்கிறேன். ஸோ இந்த டிஷ்ஷை வந்து நான் குக் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்மெல் வந்து நாங்கள் அங்கே சாப்பிட்ட அந்த பிளேஸில் உள்ள ஸ்மெல் ஞாபகம் வருது. ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, நான் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணல ஃபஸ்ட்டு அதோடய லுக் வைஸ் பார்த்தா. ஆனால் எங்களுக்கு அங்கே கொரியா ட்ரிப்பில் வந்து வந்த டூர் கைட் வந்து ஒவ்வொரு வாட்டியும் லஞ்ச் டைமில் எங்கள்கிட்ட கேட்பாங்க, வாட் யூ வாண்ட் டு ட்ரை டுடே அப்படின்னு. அதாவது என்ன இன்னைக்கு புதுசாக சாப்பிட போகிறீங்க, எது உங்களுக்கு வந்து கொரியாவில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2-3 நாளாக ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்த ஒரு இது வந்து ஜஜாமீன் ட்ரை பண்ணுறீங்களா. நான் அப்படி நினச்சேன், ஏன் இது திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜஜாமீன் வந்து நான் ஸ்பைசி நூடுல் டிஷ், அதனால இது குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப பாப்புலர். ஸோ மகாமகியை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க எங்களை ஒரு அமேசிங்கான ஜஜாமீன் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டது ஆத்தென்டிக்கானது, செம்ம டேஸ்ட், அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. லாஸ்டாட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம், அதில் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக உள்ள ஜஜாமீன் பிளேஸ், அதில் வந்து மிக்ஸ்டு சீ ஃபுட் லைக் ஸ்குவிட்டு, மசில்ஸ், ஷ்ரிம்ப், ப்ரான்ஸு, மீட்டு எல்லாமே கலந்துருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஜஜாமீன். ஸோ அந்த பிளேஸ்லேயும் சாப்பிட்டோம். எனக்கு வந்து ஆக்சுவலி ஆத்தென்டிக்காக உள்ளது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சீ ஃபுட்டை விட, பிகாஸ் எனக்கு சீ ஃபுட் அந்தளவுக்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், அதனால எனக்கு ஆத்தென்டிக் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஜஜாமீன் பேஸ்ட் பாருங்கள், நல்ல ஆயிலில் ஃப்ரை ஆகி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் டெக்ஸ்சர். உங்களோட அந்த பேஸ்ட் வந்து நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணும். இது ஆக்சுவலி வந்து நான் குக் பண்ணும்போது இது வந்து அடியில் வந்து ஸ்டிக் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் இந்த ஃப்ரையிங் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இது ஆயில் எல்லாமே ஊற்றுனதெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு நல்ல கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதோட ஃப்ளேவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு நான் என்னோடய டச் பாட்டில் தான்,
டச் ஓவனில் தான் இந்த சாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை அடுப்பில் எடுத்து வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஸோ பாட் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆனோன்னு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. செசமி ஆயில் இல்லை, இது நார்மல் ஆயில் தான். செசமி ஆயில் எப்போவுமே குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணுவோம், ஏன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு வேணுங்கிறதுனால. இப்போ வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியனோட மெயினாக ஒயிட் பார்ட் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆயிலில் ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணுவோம். அதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயில் வந்து ரிலீஸ் ஆகட்டும். ஸோ இப்போ நம்மளோட கார்லிக்கு ஜிஞ்சர் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து மெயின் விஷயம் நீங்கள் நோட் பண்ணுறது வந்து இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா போன்லெஸ், அண்ட் இது வந்து லெக்கும் தையும் உள்ள சிக்கனில் பிரஸ்ட் இருக்கும்ல, இது பிரஸ்ட் கிடையாது. ஏன்னா இதை வந்து நம்ம ஜூஸியாக நமக்கு வேணும், அதனால நீங்கள் வந்து டார்க் மீட்டு தான் யூஸ் பண்ணணும். பிரஸ்ட் இல்லை, லெக்கும் தை அந்த போர்ஷனில் உள்ள சிக்கனை வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கேன். இது நானே கட் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சப்போஸ் வெஜிடேரியனாக இருக்கீங்க, உங்களுக்கு மீட் ஆட் பண்ண வேண்டாம்னா இதை ஆட் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ரெகுலராக இந்த கேபேஜ், பொட்டேட்டோ, ஜுக்கினி அதை ஆட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ கரண்ட் போயிடுச்சு. இப்போ நான் சிக்கனை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை ஸ்டர் பண்ண போகிறேன். ஓகே, நானும் கரண்ட் வந்தவொடனே பண்ணலாம்னு நினச்சேன், பட் இன்னும் கரண்ட் வந்த பாடல, அதனால் இன்னும் ரிங் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. உங்களுக்கு லைட்டு கொஞ்சம் டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஸோ சிக்கன் வந்து 2-3 மினிட்ஸ் குக் ஆயாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஆனியன் இருக்குல்ல, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் போட்டுங்க, கேபேஜையும் போட்டுருங்க, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ. ஸோ இவ்வளோ போட்டாச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஓகே, இந்த ஆனியனும் இதையும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா சுருங்கி கொஞ்சம் இதாகி வரணும். இதில் ஆனியன், இந்த ஜஜாமீனில் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட், அதனால் அதை எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் சங்கியாகவே போடுங்க. ஸோ இது ஒரு 3-4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட கேபேஜ், ஆனியன் எல்லாமே கொஞ்சம் சுருங்கிடுச்சு. இப்போ நான் வந்து நம்மளோட சிக்கன் ஸ்டாக் இருக்குல்ல ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதில் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணலது, எனக்கு தெரிஞ்சு எனக்கு சால்ட் வந்து தேவைப்படாது. ஏன்னா நான் வந்து அந்த பிளாக் பீன் பேஸ்ட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப சால்ட்டியாக இருந்துச்சு. அது தள்ளி என்னோடய சிக்கன் ஸ்டாக்லேயுமே சாஸ் சால்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் ஆட் பண்ணுறேன், அதுலேயுமே சால்ட் இருக்கும். அதனால் இதில் வந்து சால்ட் வந்து நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளோட பொட்டேட்டோ சிக்கன் வந்து குக் ஆகணும். ஸோ இந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் தெரியுமா, சிக்கன் பிரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா. அதுக்கு காரணம் இது தான், பிகாஸ் இது வந்து கொஞ்சம் லாங் அண்ட் ஸ்லோவாக குக் பண்ணும். ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நீங்கள் குக் பண்ணி முடிக்கிற டைமில் அது ரப்பரியாக ஆகிடும், அது நல்லாவே இருக்காது. அதனால தான் சிக்கன் தை யூஸ் பண்ண சொன்னேன். ஓகே, ஸோ இது வந்து குக் ஆகட்டும். ஓகே, ஸோ கரண்ட் ஒரு வழியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி குக் பண்ணேன். நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து வேகணும், அதுதான் வந்து டைமிங். ஓகே, ஸோ நம்மளோட சிக்கன் வந்து குட்டி குட்டியாக இருந்ததுனால டக்குன்னு வெந்துடும், உருளைக்கிழங்கு மட்டும் வெந்துட்டான்னு இந்த மாதிரி மசிச்சு பார்த்தீங்கன்னா வெந்துடும். ஸோ ஸ்டில் நம்ம வந்து பிளாக் பீன் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம். ஸோ இந்த டைமில் நம்ம இங்கே வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த பிளாக் பீன் பேஸ்ட்டை வந்து அந்த ஆயிலோடு ஆட் பண்ணிடுவோம். ஓகே, பிளாக் பீன் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இது நம்ம வதக்குனதுனால ஃபஸ்ட் இப்படி இருக்குது, பட் நம்ம அந்த ஹாட் இதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை ஆட் பண்ண உடனே அது அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நான் கொஞ்சம் நேரம் கிண்டி கொடுத்து எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். நம்மளோட பிளாக் பீன் அந்த இது வந்து சாஸில் கரைஞ்ச உடனே சாஸ் வந்து எப்படி பிளாக் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து சுகர் போட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் சுகர். அது வந்து உங்களோட டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணும். நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, இதுக்கு சால்ட் தேவையே இல்லை. அண்ட் நான் பெப்பரும் வந்து போடுவேனான்னு எனக்கு தெரியல,
பிகாஸ் இது வந்து அந்தளவுக்கு மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான், அதனால் நான் பெப்பரும் போட மாட்டேன். ஸோ நம்மளோட சோய் பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் வந்து பிளாக் பீன் பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி எடுத்து பார்த்துக்கோங்க. அதாவது அந்த பிளாக் பீன் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து அதாவது அந்த ஹீட்டில் கொதிக்கும் போதே கரைஞ்சிரும். ஏதாவது இந்த மாதிரி லம்பியாக கரையாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை தான், ஏன்னா அதுவே அந்த கொதிக்கிற இதுலேயே அப்படி கரைஞ்சிரும். ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு டபுள் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த பிளாக் பீன் வந்து அவ்வளவு உப்பான ஒரு பொருள், அதனால் நீங்கள் வந்து அது லம்பியாக இருந்துச்சுன்னா நம்ம டேஸ்ட் பண்ணும்போது கஷ்டமாயிடும். அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அகெயின் கொதிக்க விட போகிறேன். ஓகே ஓகே, நம்மளோட சாஸ் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளாரை கலந்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து கொஞ்சம் க்ளூப்பியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த சாஸோட இது. அதனால் எவ்வளவு கார்ன்ஃப்ளவர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக 1-2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஸ்டில் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும், ஏன்னா வந்து அப்போ தான் உங்களோட அந்த நூடுல்ஸில் வந்து அது கோட் ஆகும். அதனால் இது லேசாக கொதித்த உடனே கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வேணும்னா கூட நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது, அதனால் நான் கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் கலந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் நல்லா அது திக்கான ஒரு சாஸ் மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து அதோட ஃபுல் திக்கனிங் கெப்பாசிட்டி வந்து அது திருப்பி இந்த கொதிக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் தான் வரும். அதனால் எப்போ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாலும் கொதிக்க வச்சுட்டு செக் பண்ணுங்கள் இவ்வளோ திக்கு போதுமா என்ன ஏதுன்னு. ஓகே, எனக்கு இப்போ இது ஓகேயா இருக்குது. ஸோ இது 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கார்ன்ஸ்டார்ச் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன், இங்கே பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நம்மளோட அந்த பிளாக் பீன் சாஸ், அப்போ தான் அது வந்து அந்த நூடுல்ஸில் கோட் ஆகும் நல்லா. ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். உப்ஸ். ஸோ நம்மளோட ஃபைனல் இன்க்ரீடியண்ட் செசமி ஆயில். ஸோ மாங்ஷியோட ஷோ வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க செசமி ஆயில் அப்படின்னு. ஸோ அது வந்து எண்டில் நீங்கள் ஆட் பண்ணணும் அடுப்பு அணைச்சதுக்கப்புறம். ஸோ ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஸ்பெகதி வந்து நான் பேக்கெட் டைரக்ஷன் படி குக் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் செசமி ஆயில் இருக்குல்ல நம்மளோட டோஸ்டட் செசமி ஆயிலை டாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்கு வந்து நான் அந்த குக் புக்கில் தான் லேர்ன் பண்ணேன். ஸோ செசமி ஆயிலை நூடுல்ஸில் டாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஸ் வந்து நல்லா கோட் ஆகும் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க, அதனால் நான் டாஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது ஜஜா மீன் வந்து சர்விங் வந்து நல்ல ஒரு பெரிய பவுலில் சர்வ் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நம்ம நிறைய சாஸ் வந்து விட முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நூடுல்ஸை பேஸில் வச்சுருங்க. நூடுல்ஸுமே ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற ஒரு நூடுல்ஸ் வந்து இந்த ஸ்பெகதி. ஜஜா மீன் நூடுல்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஸ்பெகதி வந்து நெக்ஸ்ட் குட் சாய்ஸ். ஸோ நூடுல்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்மளோட அந்த திக்கான திக் ரிச் அண்ட் ஸ்மூத்தான பிளாக் பீன் சாஸை மேலே விடுங்க. ஸோ இப்படியே தான் இருக்கும். ஆக்சுவலி அவங்க வந்து கார்னிஷுக்கு பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் என்னெல்லாம் வைக்கலாம்னா ஒரு பாயில்டு எக் வைக்கலாம், குக்கும்பர் வைக்கலாம், அவ்வளோதான். சில ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வேணா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடலாம். நான் இன்னைக்கு ஜஸ்ட் ஸ்ப்ரிங் ஆனியனும் இதுவும் தான், என்கிட்ட குக்கும்பரும் இல்லை பாயில்டு எக்கும் இல்லை, அதனால இதுதான் நான் சர்வ் பண்ண போகிறேன் இப்படி தான். இப்போ இதில் டாப்பில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொரியன் பாப்புலர் ஜஜா மீன் நூடுல்ஸ் ரெடி. இதை சதீஷ்கிட்ட கொடுத்துட்டு என்னோட பவுல எப்படி சாப்பிட்றதுன்னு காணிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்ஸ்டிக்கோ இல்லாட்டி ஃபோர்க்கோ எடுத்துக்கோங்க. நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அந்த திக்கான நூடுல்ஸ் வந்து அந்த ஜஜா மீனோட பிளாக் பீன் சாஸை வந்து அப்படியே சோக் பண்ணி இந்த மாதிரி கோட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து டேஸ்டிங் டைம். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பசங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க, பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் தேர் ஃபேவரட். ஸோ கன்சிஸ்டன்சி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எனக்கு ஹாப்பி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. ஸோ க்ளோஸ். செம்ம, எந்த விதமான ஃபங்கி டேஸ்ட்டுமே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து அந்த பிளாக் பீன் சாஸ் எப்படி இருக்கும், ஃபங்கியாக இருக்கும்னு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப மைல்டு. அந்த உமாமி டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து இருக்கு. ஸோ குட், செம்ம, சூப்பராக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சாப்பிட்ட ஒரு டிஷ்ஷை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, மகா வந்து அவள் ஸ்கூலில் அந்த இது சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து ப்ரௌனிஸ் கேட்டிருந்தா. ஸோ என்னோடய ஃபட்ஜி ப்ரௌனிஸ் தான் இந்த வாட்டி ட்ரை பண்ணேன். நேற்று எக்லெஸ் பண்ணனா, அதனால் இந்த வாட்டி வந்து ஃபட்ஜி அவளுக்கு ட்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரௌனிஸ். இது வந்து நான் எத்தனையோ தடவை பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சுனிதாக்கெல்லாம் சென்ட் பண்ண ஒரு ப்ரௌனி, அதுக்கு தான் எல்லாமே பண்ணியிருக்கேன் ப்ரிப்பரேஷன். இப்போ வந்து மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கு வந்து இல்லை எங்கிட்ட, வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் இருக்குது. அது ப்ரௌனிஸ்க்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரெகுலர் ஒயிட் எக்கு தான் நமக்கு வேணும். ஏன்னா அதுதான் சைஸும் கரெக்டாக இருக்கும், டெக்ஸ்சருமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பட்டரை மெல்ட் பண்ணியிருக்கேன், இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்கேன். சதீஷ் வந்து எக் வாங்க போயிருக்காங்க. சுகர் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்து என்னோடய ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன், ஆடியோ டெக்கோ பிக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ குவிக்காக நம்ம வந்து ப்ரௌனி பேட்டர் வந்து எக் வந்ததுக்கப்புறம் பண்ணி பேக் பண்ணிட வேண்டியதுதான். ஜஜா மீன் எப்படி இருக்கு? ஏன் ஹார்ட்டா இப்படி வை? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ரௌனிஸ் பேக் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 20 minutes. நான் அதுக்கிடையில் இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிட வேண்டியதுதான். Thank you.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோடு இன்றைக்கி வ்ளாகையும் முடிக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பபாய், பாய் 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 பாய், குட் நைட்.